வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 11 தலைப்பு அர்மகதோன் யுத்தம் பக்கம் 763 முதல் 767 வரை. இந்த யுத்தத்தில் கர்த்தருக்கு உள்ள ஆர்வத்தை குறித்து மனுக்குலம் பொதுவாகவே உணர்வில்லாமல் இருக்கிறது. அத்தோடு பெரும்பாலும் எல்லா போட்டியாளர்களுமே போராயுதங்களையும் தங்களுடைய சொந்த சுயநலமான ஆர்வங்களுக்காய் அணிந்து கொண்டிருக்கின்றனர். இதில் கர்த்தர் பங்கு பெற முடியாது என்பதை மிகச் சரியாய் உணர்ந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் இதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக எல்லா பக்கம் அனைவரும் மன்றாடி நிற்கும் போது சிலர் அதன் மீது நம்பிக்கை கொண்டனர். மற்ற யாவரும் தங்கள் சுயத்தின் மீதும் நிறுவனங்கள் மீதும் எண்ணிக்கைகள் மீதும் சார்ந்திருந்தனர். கர்த்தருடைய வசனம் கூறுக அவரது திட்டத்தை நிராகரித்தவர்கள் தாங்களாகவே கர்த்தருக்கென்று ஒரு திட்டத்தை நிறுவப் போகிற வானத்தின் அதிகாரங்கள் ஆகிய இவர்களை விட வேறு யாரும் அதிகமாய் ஆச்சரியப்பட போவதில்லை. இப்படிப்பட்ட இவர்களுக்கு அடுத்து வரப்போகும் சில வருடங்களில் கர்த்தருடைய கிரியைகள் உண்மையில் அபூர்வமான செயல்களாக இருக்கும். இந்த விஷயத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் சொராத்தின் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கிலே கோபம் கொண்டது போல் கோபம் கொள்ளுவார். இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் வளர்த்து போகாதபடிக்கும் பரியாசம் பண்ணாதீர்கள். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை ஒரு முடிவை ஒரு நிறைவேறுதலை சேவைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏசாயா 28:21-22 வசனங்கள். சமூக அமைப்பு, பூமி, பூதங்கள், இயற்கையின் செயல்பாடு ஆகியவைகளை கர்த்தர் தீக்குச்சியை உரசும்படி அனுமதி அளிக்காத வரையில் தீயிட்டுக் கொளுத்த முடியாது. இதற்கு முன் அடிக்கடி ஆங்காங்கே சிறு சிறு போர்கள் இருந்த போதிலும் நமது ரகசியத்தின் அதிபதியாகிய மகா மிகாயேல் எழும்பி கர்த்தரை கொடுக்கும் வரையில் தானியேல் 12:1 வசனம் மாபெரும் இறுதி யுத்தமானது துவங்காது. ராஜாவுக்கு சொந்தமான சிறுமந்தையானது தெரிந்தெடுக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டு கூட்டி சேர்க்கப்படும் வரையில் அந்த மாபெரும் ஆபத்து உடனடியாக நேரக்கூடிய ஒன்றாக இருப்பினும் கூட நடைபெறாது என்று மாபெரும் அதிபதியானவர் தமது ராஜரீக கூட்டமான சபைக்கு அறிவிக்கிறார். இதனிடையில் இந்த உபத்திரவத்தை குறித்த அப்போஸ்தலரின் விளக்கத்தை நாம் நினைவு கூறுவோம். அந்த உபத்திரவம் பிள்ளைக்கால் ஸ்திரீபடும் பிரசவ வேதனையை போல இருக்கும். இது பொன்னிறம் இறைவெளி விட்டு வரும் வழியைப் போலவும் மரண வேதனையைப் போலவும் இருக்கும். இப்படியாக இதுவரைக்கும் இருந்து வந்த இது இனிவரும் காலத்தில் ஒவ்வொரு வழிக்கும் இன்னும் தீவிரம் அதிகரித்துக் கொண்டே போகும். தற்கால நிறுவனங்களின் அழிவில் புதிய ஒழுங்குகள் பிறக்கும் வரையில் கடைசி கட்ட கடும் வேதனை தொடரும். கடந்த 6000 வருடங்களில் அதனுடைய சொந்த வழிகளில் போகும்படி இந்த உலகத்தை இஸ்ரேலுடைய காரியத்தை தவிர கர்த்தர் பொதுவாக விட்டுவிட்ட காரணத்தினால் 7000 வருடத்தின் துவக்கத்தில் யுக மாற்றங்களை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு அவரது தலைமையானது மிகவும் விசித்திரமானதாகவும் வினோதமானதாகவும் காணப்படும். ஆனால் இந்த யுத்தத்தில் அவர் தம்மை துதித்து தமக்கு ஊழியம் செய்யும்படியாக கடும் கோபத்தை மனுஷர் மேல் வரப்பண்ணுவார். அவர்களது வாஞ்சைகள் சுயநலம் மீதும் மீதும் இருப்பவர்களை அவர் அடக்குவார். மிகவும் நீண்டவரு பாடுகளுடன் பாவம், சுயநலம் மற்றும் மரணத்தின் ஆளுகையை அவர் நீண்ட காலத்திற்கு அனுமதித்திருந்தார். ஏனெனில் அவரது தேர்ந்தெடுக்கப்பட்ட சபையின் சோதனைக்காக அது ரத்து செய்யப்படக்கூடும். அத்தோடு பாவத்தின் மிதமிஞ்சிய பாவத்தன்மையை எல்லா மனிதருக்கும் அது கற்றுக் கொடுக்கும். ஆனால் உலகமானது பொதுவாகவே அவரது அன்பு, சத்தியம் மற்றும் நீதியின் பிரமாணத்தை வெறுப்பதை கண்டபோது தனது நேசகுமாரனின் 1000 ஆண்டு அரசாட்சியின் கீழான நீதியின் அனுகூலங்களுக்கு மெய்யானதொரு விளக்கமாக இருக்கும்படியாக அடுத்த பாடத்தினை கொடுப்பதற்கு முன் ஒரு பொதுவான ஒழுங்கினை அவர் சித்தம் செய்திருக்கிறார். மாசத்திற்குரிய போராயுதங்களால் போராடாதபடிக்கு தன் ஜனங்களை கர்த்தர் தடை செய்கிறார். தம்மை சமாதானத்தின் தேவன், அன்பு மற்றும் ஒழுங்கின் தேவன் என்றும் தம்மை குறித்து கூறுகிறார். மேலும் நீதியின் தேவனாகவும் தம்மை அறிக்கையிடுவதோடு பாவம் இந்த உலகில் நிரந்தரமாய் ஜெயம் கொண்டிராது, ஆனால் அது தண்டிக்கப்படும் என்றும் காண்பித்தார்.
பழிவாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரோமர் 12:19 உபாகமும் 32:35 மேலும் ஜாதிகளுக்கு எதிராக நியாயம் விசாரிக்க அவர் எழுவும் போது வஞ்சகர் யாவர் மீதும் வஞ்சகம் தீர்க்கும் போதும் யுத்தத்தில் வல்லவர் என்றும் யுத்தத்தில் பராக்கிரமர் என்றும் மகத்துவமானதொரு சேனையை தனது கட்டளையின் வைத்திருக்கின்றார் என்றும் அறிவிக்கிறார். தற்போது அணிவகுத்து நிற்கும் கிறிஸ்தவ மண்டலத்தின் படையால் திரண்டிருக்கும் திரளானவர்களே தற்போதைய சமூக அமைப்பின் அரண்களுக்கு எதிராய் தமது வல்லமையான பராக்கிரமத்தை அனுப்ப போகும் மகா சேனையை பிறகு நிர்மாணிக்க மாட்டார்கள் என்று யாரால் சொல்லக்கூடும்? யாத்ராகமம் 15:3 24 சங்கீதம் 8 45 சங்கீதம் 3 வெளிப்படுத்தல் 19:1 ஏசாயா 11:4 யோவேல் 2:11 கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரரை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துக்களை மேற்கொள்வார். அவரது சேனையில் முழக்கமும் கர்ஜனையும் அவரது திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவைகளின் ஜெயமும் இப்படியாக தமது குணத்தை வெளிப்படுத்துகிறார். ஏனெனில் அவரது அழிவின் வேலையை அவைகள் அறியாமலேயே நிறைவேற்றுகின்றன. நான் வெகுகாலம் மௌனமாயிருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவனைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். ஏசாயா 42:13-14 ஆனால் கர்த்தருடைய வல்லமையான சேனையின் ஒரு பகுதியையும் கிறிஸ்தவ மண்டலத்தின் கலகம் நிறைந்த படைகளையும் இன்றி உருவாக்குவதற்கு சிலர் இருப்பார்கள் என்ற தகவல்களும் கூட வேதத்தில் இருக்கின்றன. மேலும் தீர்க்கதரிசி எசேக்கியேல் மூலமாய் கர்த்தர் இதே காலத்தை குறித்தும் வரப்போகும் கிறிஸ்தவ மண்டலத்தின் பேராபத்துகளை குறித்தும் கூறுவதாவது, நாம் அதை அந்நியர் கைகளிலே கொள்ளையாகவும் பூமியில் துஷ்டர்களுக்கு சூறையாகவும் கொடுப்பேன். அவர்கள் அதை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள். ஒரு சங்கிலியை பண்ணிவை அவர்களை ஒன்றாக சேர்த்து கட்டு. அவர்கள் யாவரும் பொதுவான ஒரு காரணமாகட்டும். தேசம் நாகத்தீர்ப்புக்குள்ளான இரத்த பணிகளினால் நிறைந்திருக்கிறது. நகரம் பாபிலோன் கிறிஸ்தவ மண்டலம் கொடுமையால் நிறைந்திருக்கிறது. ஆகையால் புறஜாதிகளின் துஷ்டர்களை வரப்பண்ணுவேன். அவர்கள் இவர்களுடைய வீடுகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பலவான்களின் பெருமையை ஒழிய பண்ணுவேன். அவர்கள் பரிசுத்த ஸ்தலங்கள் பரிசுத்த குளச்சலாகும். அவர்கள் பரிசுத்த ஸ்தலங்கள் அவர்களது மத நிறுவனங்கள் போன்றவைகளாகும். எசேக்கியேல் 7:21-24 கிறிஸ்தவ ராஜ்யங்களில் அராஜகத்தினால் எழும்பும் திரளான ஜனங்கள் சட்டம் ஒழுங்கு இல்லாதிருக்கும் போது புறஜாதிகளின் படையெடுப்பின் போது நிகழ்ந்ததை போல மிகவும் கொடூரமாகவும் அநாகரிகம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். இது பிரெஞ்சு புரட்சிக்கு ஒத்ததாக இருக்கும். அல்லது இது கிறிஸ்தவ ராஜ்யங்களுக்கு எதிராக இந்தியா, சீனா மற்றும் ஆப்பிரிக்க மக்களின் கிளர்ச்சியை குறிக்கின்றதாகவும் இருக்கக்கூடும். துருக்கியின் மறுமலர்ச்சி மற்றும் லட்சக்கணக்கான முகமதியர்களின் கிளர்ச்சி சம்பந்தமாக பொது பத்திரிகையில் ஏற்கனவே ஒரு யோசனை கூறப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளின் துஷ்டர்கள் கிறிஸ்தவ மண்டலத்திலேயே இருக்கின்ற தேவன் அற்றவர்களும் கிறிஸ்தவ உணர்வோ அல்லது நம்பிக்கையோ இல்லாதவர்களும் தான் என்பதே நமது கருத்தாகும். இவர்கள் இதுவரையில் அறியாமை, மூடநம்பிக்கை மற்றும் பயம் ஆகியவற்றினால் அடுக்கி வைக்கப்பட்டும் தடுக்கப்பட்டும் வந்திருக்கின்றனர். ஆனால் 20 உதயத்தில் இவர்கள் வேகமாய் இந்த தடைகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். நீதியின் அரசாட்சிக்கு மனிதனை தயாராகவும் தற்கால நிறுவனங்களை தூக்கி எறிவதில் தம்முடைய மாபெரும் அதிகாரத்தை செயல்படுத்தவும் தமது தெய்வீக ஞானத்தின்படி தேசபக்தர்கள், சீர்திருத்தவாதிகள், பொதுவுடைமைவாதிகள், அறநிலைவாதிகள், அராஜகவாதிகள், அறியாமையில் இருப்போர் மற்றும் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆகியோரின் நம்பிக்கை, பயம், அறிவியலம் மற்றும் சுயநலத்தை பயன்படுத்தி கர்த்தராலவர் தமது தெய்வீக அருளால் அதிர்ச்சியாளர்கள் அடங்கிய இந்த மாபெரும் சேனையினுடைய ஒரு பொதுவான பொறுப்பை எடுத்துக் கொள்ளுவார். இந்த காரணத்தினால்தான் கர்த்தரின் மகா சேனை என்று அழைக்கப்படுகிறது. அவரது பரிசுத்தவான்கள் தேவனுடைய குமாரர்களாக தேவ ஆவியினால் வழிநடத்தப்பட்டு வருகிற யாவருமே இந்த யுத்தத்தினை பொறுத்தவரை எதையுமே செய்ய முடியாது. இதனை தொடர்ந்து வரும் இதுவரை சம்பவிக்கிறாத இந்த யுத்தத்தின் நிலைமைகள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை
பக்கம் 767 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.